أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله. اللهم صلِّ وسلِّم وبارِك عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, பேச்சுக்களில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வினுடைய வார்த்தை பேச்சு என்றும், வழிகாட்டல்களில் கலாச்சாரங்களில் நாகரிகங்களில் மிக மேன்மையானது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், நாகரிகம், கலாச்சாரம் என்றும், விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் மக்கள் புதிதாக எடுத்துக்கொண்ட விஷயங்கள் என்றும், அப்படி மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்ட எல்லாமே வழிகேடு என்றும், வழிகேடுகள் எல்லாமே உங்களை நரகத்துக்கு இட்டு சென்று விடும் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எச்சரிக்கை வாசகங்களை முதல் கட்டமாக எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கம், இந்த வாழ்க்கை நெறி, இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல்களின் தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால், முஸ்லீம்களை இந்த மார்க்கம் இம்மை விஷயங்களிலும்
அவர்களுடைய மறுமைக்கான வழிகாட்டல் விஷயங்களிலும் மிக தெளிவான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அங்கு வணக்கங்களை மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாது. ஏனைய மதங்கள் இருப்பது போல ஆத்மீகத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்காது. அப்படி என்றால் கடவுளை எப்படி நெருங்குவது, கடவுளின் அருளை எப்படி பெறுவது, இறைவன் என்றால் யார், வணக்கங்களை எப்படி செய்வது, இதை மாத்திரம்தான் சில மதங்கள் சமயங்கள் மக்களுக்கு சொல்லும். அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற குடும்ப உறவு சம்பந்தமான வழிகாட்டல்கள், கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகின்ற வியாபாரம் சம்பந்தமான வழிகாட்டல்கள், பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமான வழிகாட்டல்கள், கணவன் மனைவி என்ற உறவுகள் சம்பந்தமான வழிகாட்டல்கள், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்கள், பிரஜைகள் ஆட்சியாளர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டல்கள், இப்படியெல்லாம் வேறு சமயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கார். இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடிய நூல்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் பொன்மொழிகளை பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீது கிரந்தங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் நாம் இப்போது சொன்ன எல்லா விஷயங்களையும் தலைப்பாக போட்டு போட்டு இது சம்பந்தமான எல்லா வழிகாட்டல்களையும் அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் வழிகாட்டல்கள் நிறைந்திருப்பதை எம்மால் பார்க்க முடியும். எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அடையாளப்படுத்துகின்ற போது எப்படி சொல்லுவார்கள், அது பரிபூரணமான மார்க்கம், அது முழுமையான மார்க்கம், அது குறையற்ற மார்க்கம். என்ன துறையில் நீங்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று தேடி போய் பார்த்தாலும் அதைத்தான் பேச வந்தது போன்று, அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வந்த மார்க்கம் போன்று இஸ்லாமிய மார்க்கம் சகல வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கும். இந்த அடிப்படையிலே தான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முஸ்லீம்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் மக்களுடைய சுத்தம் சம்பந்தமாக, அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக எப்படியான வழிகாட்டல்களை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளி வாயிலுக்குள் வருகிறார்கள். அங்கு மக்கள் எல்லாம் ஒரு சில சஹாபாக்கள் குழுமி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நபி அவர்கள் குளித்து விட்டு வந்ததால் அவர்களுடைய தலையில் இருந்து நீர் சொட்டாக கொட்டி கொண்டிருப்பது போன்று சஹாபாக்களுக்கு தோன்றுகின்றது. இப்போது அங்கிருந்த ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பது போன்று, மன நிறைவுடன் இருப்பது போன்று தோன்றுகிறதே என்று அங்கிருந்த ஒரு மனிதர் சொல்கிறார். இப்போது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் என்றால், அஜல், ஆம், இன்று நாம் சற்று அதிகமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மன நிறைவுடன் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார்கள். அந்த மகிழ்ச்சிக்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று ஒரு மகிழ்ச்சியாக ஒரு மனிதன் இருந்தாலும், ஒரு விசுவாசி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை கண்டாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வை புகழ தவற மாட்டான் என்ற வகையிலே அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பிறகு மக்கள் பல விஷயங்களையும் பேச ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா பஸ பில் கினா, செல்வத்தை பத்தி
செல்வ செழிப்பை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா பஸ பில் கினா, செல்வ ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பு இருப்பது அது பிரச்சனை கிடையாது, ஆனால் அது யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்றால் லிமனித்தகா, அல்லாவை அஞ்சி வாழ்பவன் கையில், அல்லாவை பயப்பட்டு வாழ்பவன் கையில், அல்லாவினுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க கூடிய ஒரு அடியானுக்கு செல்வம் கிடைத்து விட்டால் அந்த செல்வத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று சொன்னார்கள், வஸ்ஸஹது, ஆரோக்கியம் இருக்கிறதே, சுகமான வாழ்வு இருக்கிறதே, இது ஒரு தக்குவா உள்ள மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது செல்வம் கிடைப்பதை விட, பணம் கிடைப்பதை விட, உலக சொத்துக்கள் கிடைப்பதை விட, தக்குவா உள்ள மனிதனுக்கு ஆரோக்கியமும் கிடைத்து விட்டால் அது இது எல்லாவற்றையும் விட சிறந்ததாகும் என்று சொல்கிறார்கள். அதே போல வகீபுன் நஃப்சி, ஒரு மனிதன் நல்ல உள்ளம் கொண்டவனாக இருப்பது, தூய உள்ளம் உள்ளவனாக இருப்பது, நல்ல மனசு உள்ளவனாக ஒரு மனிதன் இருப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற நியாமத்துக்களில் ஒன்றாகும் என்று அந்த இடத்திலே இந்த நியாமத்துக்களை நபி அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். அப்ப நியாமத்துக்கள் என்னென்னவற்றை எல்லாம் இந்த செய்தியில் சொல்கிறார்கள், நியாமத்துக்களில் தக்வா உள்ள மனிதனுக்கு செல்வம் கிடைப்பது அது நியாமத்தாகும், அதே போன்று ஆரோக்கியம் தக்வா உள்ள மனிதனுக்கு கிடைத்து விடுவது செல்வங்கள் கிடைப்பதை விட மிகப்பெரிய சொத்தாக ஆரோக்கியம் இருக்கிறது, அதே போன்று நல்ல மனசு தூய உள்ளம் கிடைப்பது அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்கள் ஒன்றாகும் என்று நியாமத்துக்களின் வகைகளை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த செய்தியிலே ஆரோக்கியம் என்பது தக்வா உள்ள மனிதனுக்கு கிடைப்பது மிக சிறந்த ஒரு செல்வமாகும், நியாமத்தாகும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே போல இந்த ஆரோக்கியத்தை பற்றி இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே சொல்கிறார்கள், நியமதானி, இரண்டு நியமத்துக்கள். அப்ப இரண்டையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தாக நபி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள், இரண்டு அருள்கள். அந்த இரண்டு அருள்களிலும் அதிகமான மக்கள் நஷ்டத்தை தழுவுகிறார்கள். அந்த இரண்டு நியமத்துக்களிலும் எதை அடைய வேண்டுமோ அதை அவர்களால் அடைய முடியவில்லை. அந்த இரண்டும் என்ன? அஸ்ஸஹது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வு. இரண்டாவது என்ன? அல் ஃபராக், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு. ஓய்வு நேரம் இருக்கிறது, வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறது, பிஸி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது, நீங்கள் ஓய்வாக பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது, இது அல்லாஹ்வினுடைய நியமத்தாகும். அப்ப ஆரோக்கியமும் ஓய்வும் கிடைப்பது அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களில் மிக முக்கியமானது. ஆனால் இந்த ரெண்டையும் தான் அதிகமான மக்கள் நஷ்டத்தில் கழிக்கிறார்கள் என்று இந்த செய்தியிலே ஆரோக்கியத்தை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடம் கேட்கக்கூடிய முதல் நிலை அம்சங்களில் ஒன்றாக எது இருக்கும் என்றால், அல்லாஹ் ஒரு அடியானிடம் கேட்பானாம், ஐயுகால லஹு, அவனிடம் தொடுக்கப்படுமாம், அலம் நுஸஹ் லக ஜிஸ்மக், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை நாம் தரவில்லையா, வனுர்வியக மினல் பாரிதி, குடிப்பதற்கு தூய நீரை, சுத்தமான நீரை உனக்கு இந்த உலகத்திலே ஏற்படுத்தி அதன் மூலமாக உனது தாகத்தை நாம் தீர்க்கவில்லையா, ஆரோக்கியமான உடலை உனக்கு தரவில்லையா, இதை நீ வைத்து எனக்கு என்ன செய்தாய், என்னுடைய நியமத்துக்களை அறிந்து செயற்பட்டாயா, அதற்கு நீ நன்றி செலுத்தி வாழ்ந்தாயா என்று ஓர் அடியானிடம் அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய, சொல்லிக்காட்டி விசாரிக்கக்கூடிய நியமத்துக்களில் முதல் நிலையில் உள்ளது எது என்று சொல்கிறார்கள், நமக்கு தரக்கூடிய ஆரோக்கியம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல சூழல், சுத்தமான சூழல், சுத்தமான இடம், அதே போன்று ஆரோக்கியமான உடல், இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது.
அதை உரிய முறையில் பாவிக்குமாறு சொல்கிறது, பயன்படுத்துமாறு சொல்கிறது, அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துமாறு சொல்கிறது என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போலதான் நபி அவங்க சொல்றாங்க, ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன என்ன அது சொல்றாங்க? உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்கள் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கிய காலம் இருக்கிறது, சுகமான காலம் இருக்கிறது, அதை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நோய் வந்துவிட்டால் அப்போதுதான் ஒரு மனிதன் ஆரோக்கியம் பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான். ஆரோக்கியமாக இருந்த காலத்தை பற்றியெல்லாம் அவன் எண்ணி பார்ப்பான். இன்ன இன்னவெல்லாம் அந்த காலத்தில் செய்திருக்கலாமே, அவசரமாக செய்திருக்கலாமே என்றெல்லாம் அவன் கை செய்தப்படுவான். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு ஐந்து விஷயங்களில் ஒன்றாக ஆரோக்கியத்தை எமது கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள், வாலிபத்தை எமது கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த இரண்டும் தப்பி போனால்தான் நீங்கள் அதை பற்றி யோசிப்பீர்கள். இஸ்லாமிய சமுதாயமே, உங்களுக்கு முன்கூட்டிய இவ்விரண்டையும் சுட்டிக்காட்டுகின்றேன், கவனமாக இருங்கள் என்ற அடிப்படையில் ஆரோக்கிய வாழ்வின் முக்கியத்துவத்தை நபி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்ப இந்த செய்தி கூட சஹியான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு இந்த சுத்தத்தை, சுக வாழ்வை கவனத்தில் எடுக்கிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அடிப்படையில் அவர்கள் சில விஷயங்களை எமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்ப இஸ்லா சுன்னாவை ஒரு மனிதன் பின்பற்றுகின்றான் என்றால் நாம் சுன்னத்தை, நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுகின்றோம், நன்மைக்காக பின்பற்றுகின்றோம். ஆனால் அந்த சுன்னத் எப்படி இருக்கும் என்றால், இந்த சுத்தம் சம்பந்தமாக நபி அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் பின்பற்றுகின்ற போது அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கும். எமது சுகம் ஆரோக்கியம் கெட்டு விடாமல், பாதிக்கப்பட்டு விடாமல், அதை பாதுகாக்கக்கூடிய அளவில் உள்ள சுன்னத்துக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களில் அதை அவசியம் செய்யுங்கள் என்று சுட்டிக்காட்டி இருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களில் அதை வலியுறுத்தி சொல்லியிருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களில் விரும்பினால் நீங்கள் செய்யலாம் என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பார்கள். இந்த மூன்றையும் நாம் நபி அவர்களுடைய சுன்னத் என்று பின்பற்றுவோம், அதற்கு எமக்கு நன்மையை அல்லாஹு தஆலா தருவான். ஆனால் அதனுடைய பிரயோசனம், அதனுடைய நன்மைகள், பலாபலன்கள் இந்த உலகிலே எமது சுகாதாரத்தை பேணக்கூடியதாக இருக்கும். இப்படி நன்மையை தந்து வணக்கமாக ஆக்கி இஸ்லாமிய சமுதாயத்தினரை சுத்தமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்கிறார்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சுத்தத்தை பத்தி எப்படி சொல்கிறான்? நபி அவர்களை பார்த்து சொல்கின்ற போது, வஸியாபக ஃபதஹிர், நபியே உமது ஆடைகளை சுத்தமாக வைத்திருங்கள். நபி அவர்களுக்கு எப்படி உத்தரவு? ஆடை சுத்தத்தை பேணுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சூராவில் நபி அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போல அபு மாலிக் அல் அஷ்அரி என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள்? அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தத்தை பேணுவதற்கிறதே, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்களே, அதற்காக நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறீர்களே, சிரமத்தை எடுக்கிறீர்களே, இது ஈமானில் உள்ளது. அப்ப சுத்தமாக இருப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமானில் ஒரு அங்கம். அப்ப யார் சுத்தத்தை பேணுவார்கள்? விசுவாசிகள் சுத்தத்தை பேணுவார்கள். ஏனைய கலாச்சாரங்கள் வந்து சுத்தமாக இருக்குமாறு எம்மை சொல்லவில்லை, முஸ்லீம்களுக்கு கலாச்சாரங்கள் வந்து தூய்மையாக இருங்கள் என்று சொல்லவில்லை. முஸ்லீம்களுக்கு எது சுத்தமாக இருக்க சொல்லும், தூய்மையை பேண சொல்லி எது அவர்களை வலியுறுத்தும்? அவர்களுடைய ஈமான் அவர்களை வலியுறுத்தும். இப்படி நாம் புரிந்திருக்கிறோமா? சுத்த விஷயத்தை இப்படி நாம் தெரிந்திருக்கிறோமா? அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஈமானுடன் சுத்தத்தை தொடர்பு வைத்திருக்கிறது, பின்னி பிணைத்து வைத்திருக்கிறது.
மூமிங்கள் தான் சுத்தமாக இருப்பார்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஈமானில் அரைப்பகுதியே சுத்தத்தோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுத்தத்தை பேணுவதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, சுத்தத்தை பேணினால் நமக்கு நன்மை. சுத்தத்தில் ஆக குறைந்தபட்ச விஷயங்களை தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லியிருக்கிறது. வுது, 5 நேரம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வுது செய்வான். அவனுடைய முகத்தை சுத்தப்படுத்துவான், அவனுடைய கைகளை சுத்தப்படுத்துவான், அவனுடைய காதுகளை சுத்தப்படுத்துவான், அவனுடைய கண்களை சுத்தப்படுத்துவான், அவனுடைய தலைமுடியை சுத்தப்படுத்துவான், அவனுடைய கால்களை சுத்தப்படுத்துவான். இது எத்தனை தடவை நடக்கிறது? 5 வேளை ஒரு நாளைக்கு நடக்கிறது. அது செய்யவில்லை என்றால் வணக்கமே நிறைவேறாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எனவே வணக்கத்தோடு சுத்தத்தை பின்னிப்பிணைந்திருக்கிறது. அப்ப இது ஆக குறைந்தபட்ச சுத்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் இப்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு நன்மை வழங்கப்படுகிறது. சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு நன்மை வழங்கப்படும். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே பார்க்கிறோம், சொல்றாங்க இப்னு உமர், மக்களே உங்கள் உடல்களை சுத்தமாக வைத்திருங்கள், தூயதாக வைத்திருங்கள், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவானாக. எந்த ஒரு அடியான் இரவிலே உறங்கும் போது சுத்தமாக வுது செய்தவனாக உறங்கினால் அவனுடன் ஒரு மலக்கு இருந்து கொண்டு அவன் படுக்கையிலே உருண்டு பிறளும் போதெல்லாம் அவனுக்காக அல்லாஹும் மக்ஃபிர் லி அபதிக அந்த மலக்கு துவா செய்வாங்களாம். எப்படி துவா செய்வாங்களாம்? யா அல்லாஹ், இந்த அடியானுக்கு நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக, இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஏன் துவா செய்கிறார்கள்? ஏன் ஒரு மலக்கு விசேஷமாக இந்த அடியானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அடியானுக்கு எப்படி இந்த பிரார்த்தனை கிட்டியது? சொல்றாங்க, அவன் வுது செய்தவனாக சுத்தமான நிலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த வுது என்ற சுத்தத்தை பேணியதற்காக, தூய்மையை பேணியதற்காக இரவு பூராக ஒரு மலக்குடைய துஆ, மன்னிப்பை வேண்டக்கூடிய ஒரு துஆ இந்த அடியானுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் என்ற செய்தியை தபரானியிலே ஷேக் அல்பானி சஹீஹ் ஹசன் என்ற தரத்தில் கணிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு முஸ்லிம் ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை குளித்தே ஆக வேண்டும். குளிக்காவிட்டால் அவன் பாவியாக இருப்பான் என்ற தரத்திற்கு ஆக குறைந்தது 7 நாளைக்கு ஒரு தடவை குளித்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி வைத்திருக்கிறது. மாதக்கணக்கில் குளிக்காமல் இருப்பார்கள், ஆனால் ஒரு முஸ்லிம் 7 நாளைக்கு ஒரு தடவை குளித்தே ஆக வேண்டும். அவன் ஜும்மாவுக்கு வருவதாக இருந்தால் குளிப்பது கடமை, குளிக்காமல் வந்துவிட்டால் அவன் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குளிப்பை ஆக குறைந்தது 7 நாளைக்கு ஒரு முறையாவது குளித்தாக வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. எந்த அளவுக்கு நபி அவங்க சொல்றாங்க என்று கேட்டால், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. எது கடமை? 7 நாளைக்கு ஒரு முறை குளிப்பது கடமை. அவனுடைய தலையையும் அவனுடைய உடம்பு முழுவதையும் நீரால் சுத்தப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப குளிப்பது கடமை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இந்த செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைய தினமான ஜும்மாவுடைய தினத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற போது அபூ சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நன்மை என்றால், வெள்ளிக்கிழமையானதும் எந்த ஒரு அடியான் குளித்து கொண்டு அழகாக சுத்தமாகி கொண்டு பிறகு தன்னை எண்ணெயால் தனது முடியிலே எண்ணெய் போட்டுக்கொண்டு தன் வீட்டிலே உள்ள இன்னும் சில செய்திகளிலே வீட்டுக்குள் தன் மனைவி பாவிக்க கூடிய அந்த மன திரவியத்திலிருந்து வாசனை திரவியத்திலிருந்து தானும் போட்டுக்கொண்டு பிறகு பள்ளிக்குள் வந்து ஜும்மாவுக்காக பள்ளி வாயிலுக்குள் வந்து 2 பேருக்கிடையில்
அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவர்களுடைய தலைகளை நீக்கிக் கொண்டு இடையால் வந்து அவர்களை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக பள்ளிக்குள் வந்து உட்கார்ந்து உட்காருவதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் அவர் தொழுது பிறகு இமாம் மிம்பரிலே ஏறி ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்த ஆரம்பித்தால் அதை உரிய முறையில் கேட்டு கொண்டிருந்தால் இவ்வளவு நடந்திருக்கணும். என்ன நன்மை? குளித்து சுத்தமாகி எண்ணெய் போட்டு அழகுபடுத்திக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்மை இருக்கிறது. மனம் போடுறதுக்கு வெள்ளிக்கிழமையில் விசேஷமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்மை இருக்கிறது. இப்ப எவ்வளவு சுத்தத்தை, எவ்வளவு தூய்மையை, எவ்வளவு அழகை இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இவ்வளவும் செய்து பிறகு வெள்ளிக்கிழமை பள்ளிக்குள் வந்து இரண்டு ரக்காது தொழுது யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் உட்கார்ந்து இமாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக காது தாழ்த்தி கேட்டால் நபியவங்க சொல்றாங்க, அடுத்த ஜும்ஆ வரைக்கும் இவருடைய பாவங்களுக்கு இந்த விஷயங்கள் கஃபாராவாக மாறிவிடும், பரிகாரமாக மாறிவிடும். இவருடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக இந்த விஷயங்கள் மாறிவிடும் என்கிறாங்க. என்ன விஷயங்கள்? குளித்தது, மனம் போட்டது, பள்ளி வாயிலுக்குள் நேரகாலத்துடன் வந்து இரண்டரை தொழுதது, இதெல்லாம் ஒரு வார சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படியான உலக அடிப்படையில் நமக்கு பிரயோஜனங்களை தரக்கூடிய இந்த சின்ன அம்சங்கள் பெறப்பெரிய நன்மையை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈடுத்தருகிறது. அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுத்த சம்பந்தமான விஷயங்களை சுட்டி காட்டுகின்ற போது எப்படி சொன்னார்கள்? ஹம்சும் மினல் ஃபித்ரா, ஐந்து அம்சங்கள் உள்ளன. இந்த ஐந்து அம்சங்களும் மார்க்கம்தான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் உங்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான், நீங்கள் அதை செய்துதான் ஆகக்கூடிய அமைப்பிலே உங்களை வடிவமைத்திருக்கிறான். ஆனால் ஷைத்தான்கள் உங்களை திசை திருப்பிவிடும், உங்களுடைய சூழல்கள் உங்களை மாற்றிவிடும். எனவே மார்க்கம் வந்து உங்களை அல்லாஹ் இப்படித்தான் படைத்தான், இதை நீங்கள் இயல்பாகவே செய்யக்கூடிய நிலைமையில் தான் படைத்தான். நீங்கள் திசை திருப்பி விட்டதன் காரணமாக மார்க்கம் வந்து அதை சுட்டி காட்டுகின்றது. எனவே ஐந்து அம்சங்கள் உள்ளன. இது ஃபித்ரா என்று சொல்லப்படுகின்ற இயல்பாகவே உணரக்கூடிய, இயல்பாகவே சிந்தித்து செய்யக்கூடிய அம்சங்கள். ஆனால் சிலர்கள் திசை மாறி போவதால் மார்க்கம் சுட்டி காட்டுகின்றது. என்ன சொல்கிறார்கள்? அதில் ஒன்று அல் இஸ்திஹ்தாத். இஸ்திஹ்தாத் என்றால் என்ன? அது ஒரு மனிதன் தன்னுடைய அவங்களில் இருக்கக்கூடிய முடிகளை களைவதாகும். இரண்டாவது அல் ஹிதான், அதாவது ஹத்னா செய்து கொள்வதாகும். மூன்றாவது கஸ்ஸு ஷாரிப், தன்னுடைய மீசையை கத்தரித்து குறைத்துக் கொள்வதாகும். நான்காவது நத்ஃபுல் இபித், அதாவது அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை களைவதாகும். ஐந்தாவது தக்ரீமுல் அவாவிர், நகங்களை வெட்டுவதாகும், நகங்களை வளர்ந்த நகங்களை நீக்குவதாகும் என்கிறாங்க. இது சுத்தத்தின் அடிப்படை அம்சங்கள். ஒரு மனிதனுடைய உடம்பிலே சுத்தத்தை பேணுவதற்கான அடிப்படை அம்சங்களாக இந்த ஐந்தும் இருக்கிறது. இதை ஒரு மனிதன் கவனமாக பேணினால் அவனுடைய சுத்தம் சுகாதாரம் பாதுகாக்கப்படும் என்று நாம் எப்படி பார்க்கிறோம்? நகத்தை வளர்ப்பது, கூடிய அளவுக்கு வளர்ப்பது, சுருளும் அளவுக்கு வளர்ப்பது நாகரிகமாக மாறுகிறது, கலாச்சாரமாக மாறுகிறது. முஸ்லிம்களும் அதை செய்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் இருக்கட்டும், நபி அவர்களுடைய சுன்னா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்த்தால் நகத்தை வளர்ப்பது சுகாதாரமா, அதை களைவது சுகாதாரமா என்று பார்த்தால் இரண்டாம் கருத்துக்கு இடம் இல்லாமல் எல்லோரும் கடைசி முடிவாக எதை சொல்வார்கள்? நகத்தை வளர்ப்பதால் மனிதனுடைய சுகாதாரத்துக்கு மிக கேடு இருக்கிறது. ஆனால் கலாச்சாரம் என்ற போர்வையில் அதை மக்கள் செய்கிறார்கள், நாகரிகம் என்ற போர்வையில் செய்கிறார்கள், ஸ்டைல் என்ற போர்வையில் செய்கிறார்கள். எனவே இங்கு அந்த இயல்பு தன்மை மாசுபடுத்தப்படுகிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இல்லை, இதை நீ செய்தே ஆக வேண்டும்,
இது செய்தால்தான் நீ சுத்தமாக இருக்கலாம், இது மார்க்கத்தில் ஒரு அங்கம், இதை நீ விட்டால் நீ உனக்கு பாவம் கிட்டும் என்று மார்க்கம் சொல்லி எம்மை கட்டுப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி மதிப்புக்குரிய சகோதரர்களை, ஒன்று இரண்டு அல்ல, எமது சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் சுகாதாரத்தை சொல்லுவதற்காக, அது மாசுபடுத்தப்படாமல் அதை அணை கட்டுவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் பேசினார்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் நபி அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய வழிகாட்டல்களை எல்லா துறையிலும் போய் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் புரிந்து கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆல நம் அனைவரையும் அப்படியாக செயற்படக்கூடிய நல்ல விசுவாசிகளாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. مذيبك ريس أغفر قليل رسول صلى الله عليه وسلم إنر مريل جلغن ربوذو சொன்னாங்க, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுந்தால் தன்னுடைய கையை அவர் சுத்தம் செய்யக்கூடிய நீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்குள் விட வேண்டாம், அந்த பாத்திரத்துக்குள் தன் கையை விடுவதற்கு முன்னால் மும்முறை அவருடைய இரு கைகளையும் கழுவிவிட்டு பின்னர் தான் நீர் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்குள் தன்னுடைய கையை விட்டு நீரை அள்ளட்டும் என்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இல்லை, இரவிலே உங்கள் கை எதை எதையெல்லாம் தொட்டது, என்னென்னவெல்லாம் அந்த கையில் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே அந்த அசிங்கங்களுடன் அசுத்தங்களுடன் உங்களுடைய நீர் பாத்திரத்துக்குள் நீங்கள் விட்டால் நீரும் சுத்தமாகி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். எனவே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், கையை கழுவாமல் இரவிலிருந்து இரவில் தூக்கத்தில் விழித்தால் ஆரம்பத்தில் கையை கழுவிட்டு உங்களுடைய பாத்திரத்துக்குள் கையை விடுங்கள் என்று ஒரு சுகாதார அடிப்படையில் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டுவதை இந்த செய்தி சொல்கிறது. அதே போல குடி, அதாவது சாப்பிடுற விஷயங்கள், குடிக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி பேசுகிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் ஆதமுடைய மகன், மனிதர்கள் நிரப்பக்கூடிய பைகளில், ஒரு இலக்கிய நடையில் பேசுகிறார்கள், நிரப்பக்கூடிய பைகளில் அவன் தன்னுடைய வயிற்றை நிரப்புகின்றானே, இந்த வயிறை போன்ற ஒரு மோசமான ஒரு பையை ஆதமுடைய மகன் நிரப்புவதில்லை என்கிறார்கள். அப்ப இந்த வயிற்றை முழுமையாக நிரப்புவது டேஞ்சரான விஷயம். அப்படி என்றால் எதை சொல்ல வருகிறார்கள்? உண்ண சென்றால் வயிறு புடைக்க, உங்களுடைய வயிறு முழுமையாக நிரம்புகின்ற அளவுக்கு நீங்கள் உண்ணுவது நல்லதல்ல என்று சொல்ல வருகிறார்கள். அது ஆரோக்கியத்துக்கு கேடாகும். எனவேதான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் வயிறு தான், முழுமையாக சாப்பிடுவது தான் என்று நாம் இன்று படுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அப்போது சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பைகளில் மிக மோசமான பை இந்த வயிறாகும். அப்படித்தான் நீங்கள் நிரப்பியே ஆக வேண்டும் என்றால் இலக்கிய நடையில் சொல்கிறார்கள், இந்த வயிறை நான் நிரப்பித்தான் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் மூன்றாக அதை பிரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வயிற்றின் அந்த அளவை மூன்றாக நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள். மூன்றில் ஒரு பகுதியை சாப்பாடால் நிரப்புங்கள், இரண்டாம் பகுதியை நீருக்காக வைத்து விடுங்கள், மூன்றாவது பகுதியை ஃப்ரீயாக விட்டு விடுங்கள், அது உங்களுடைய சேஃப்டிக்கு இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி சாப்பிட்டால் உங்களுடைய ஆரோக்கியத்தை அது பேண முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் அப்போதே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். வயிறு நிறைய உண்டு வாழ்வது ஆரோக்கியத்துக்கு கேடாகும் என்பதை இந்த செய்தியிலே சூசமாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல பாத்திரத்திலே பாத்திரத்தில் குடிக்கின்ற போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நீர் அருந்தினால் அந்த பாத்திரத்தில் உங்களுடைய மூச்சை விட்டு குடிக்க வேண்டாம். ஒரு மூச்சில் குடிக்காமல்
மூன்று முறை குடிங்கள், அதில் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று காரணங்களை சுட்டிக்காட்டி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதை விளங்கப்படுத்துவதற்கு நேரம் போதாமையால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது சுத்தம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் தன்னிடம் இருந்து ஒரு அருவருப்பான ஒரு வாடை, அசுத்தமான ஒரு வாடையை மற்றவர் உணரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வெறுக்கத்தக்க ஒரு வாடை தன்னிடமிருந்து வீசிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக அல்லாஹ்வின் தூதர் இருப்பார்கள். எனவேதான் பேசும்போது அசுத்தமான வாடைகள் வந்துவிடக்கூடாது, வாயிலிருந்து துர்வாடைகள் வீசக்கூடாது என்பதற்காக மிஸ்வாக் பரிசுத்த விஷயங்களிலே மிக கவனமாக இருந்தது மாத்திரமல்லாமல் எமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டால் முதல் வேலை என்ன செய்வார்கள்? பரிசுத்தம் தான் செய்வார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வது போல, அல்லாஹ்வின் தூதர் வெளியிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் முதலாவதாக மிஸ்வாக்கால் பரிசுத்தத்தை தான் ஆரம்பிப்பார்கள் என்று சொல்றாங்க. மீண்டும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இரவிலே எழுந்து விட்டால் முதல் முதலாக அவர்கள் பரிசுத்தத்தை தான் ஆரம்பிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால், சிரமம் என்பதற்காகத்தான் அதை நான் உங்களுக்கு கட்டளையாக இடவில்லை, இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் நீங்கள் பரிசுத்தம் செய்யாமல் வரக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். அப்ப ஐவேளை பரிசுத்தம் செய்வதும் கட்டாயமாக மாறி இருக்கும், ஆனால் உங்களுக்கு சிரமம் என்பதற்காக நான் அதை விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பரிசுத்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் பேண சொல்வதை இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றாடலை பாதுகாப்பது, சுற்றாடல் சுற்றுச்சூழ அந்த சுத்தத்தை பாதுகாக்கின்ற அந்த முறையிலே சொன்னார்கள். கடுமையான உத்தரவை போட்டார்கள். எப்படி சொன்னார்கள்? தேங்கி நிற்கக்கூடிய நீர்நிலைகளில் யாரும் சிறுநீர் கழித்து விட்டு செல்ல வேண்டாம். நீர் அதிகமாக இருக்கிறது, எனவே வழியிலே செல்லக்கூடியவர்கள் பிரயாணிகள் அதில் நீரை கழித்து விட்டு சிறுநீர் கழிக்க வேண்டாம். அதிலே நீங்களும் சுத்தம் செய்ய வேண்டி வரும், பிறரும் அதில் சுத்தம் செய்ய வேண்டி வரும், அதை அசுத்தப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல மற்றொரு செய்தியிலே பார்க்கிறோம், அல்லஆனைன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இவங்க யாரு அல்லாஹ்வின் தூதரே? இப்படி நீங்க பெயர் சொல்லி சொல்லக்கூடிய இந்த நபர்கள் யார்? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் மக்கள் நிழலுக்காக உட்காரக்கூடிய இடங்களிலும், மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வழிகளிலும் தமது தேவைகளை நிறைவேற்றி விட்டு செல்லக்கூடியவர்கள். சிறுநீர் கழித்து விட்டு சென்று விடுவார்கள், மக்கள் நிழலுக்காக உட்கார வருவார்கள், துருவாடையின் மூலமாக மக்கள் அருவறுப்புப்படுவார்கள், சிரமப்படுவார்கள். இந்த வேலையை ஒரு மூமின் செய்ய மாட்டான், அப்படி செய்யாதீர்கள், இவர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்கள் சொல்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் பார்த்தால் ஒவ்வொரு விஷயங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சுன்னத்துக்களை வழிமுறைகளிலே நாம் அமல்படுத்துவோமாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நமது மார்க்கமே எப்போது இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டது, இப்போதுதான் நாம் இதை சுகாதாரம் என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எழுதப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பூரணமான மார்க்கம், அது எப்போது எமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டது என்பது எமக்கு தெரிய வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படியான நல்ல விஷயங்களை நாமும் கற்று அமல்படுத்துவதுடன் ஏனைய மக்களுக்கும் இந்த சிறப்பம்சங்களை, தனிப்பெரும் சிறப்புகளை மற்ற மக்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين واحفظ هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين. وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.